வணக்கம். என் பேர் வந்து லக்ஷ்மி தேவி. நான் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுக்காவை சேர்ந்தவ. அம்பாசமுத்திரங்கிற ஊரில் தான் வந்து வசிச்சுட்டுருக்கேன். வந்து ஒரு இயற்கை விவசாயி. 12 வருஷமாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கிறேன். அதுலேயும் பாரம்பரிய நெல் வகைகளை தேர்ந்தெடுத்து அதை வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய இலக்காக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 12 வருஷமாக இயற்கை ப்ளஸ் பாரம்பரியமாக வந்து பண்ணுறேன். நம்மக்கிட்ட வந்து நிறைய பாரம்பரிய நெல் வகைகள் இருந்திருக்கு. அது வந்து நிறைய அழிஞ்சு போயிடுச்சு காலப்போக்கில். அது தவிர வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் வந்து அதை வந்து முன்னெடுத்து பண்ண ஆரம்பித்தேன். அதோட மக்கள்கிட்ட வந்து இயற்கை விவசாயத்தையும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மற்ற ஊர்களை பார்த்திங்கன்னா நிறைய ஈரோடு, நாமக்கல், திருவண்ணாமலை அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து மாறிட்டாங்க இயற்கை விவசாயத்துக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தை வந்து கொஞ்சம் மக்கள் வந்து இன்னும் மாறலை. அதனால் அதை மாற்றுறதுக்காக வேண்டி ஒரு முன்னெடுப்பாக வந்து முயற்சி எடுத்து நான் வந்து இதை வந்து பண்ணுறேன். இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் வந்து காரணம். நான் இதை முன்னெடுத்ததுக்கு காரணம் வந்து என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் வந்து அதனால் எனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை நான் வந்து இயற்கை முறையில் நஞ்சில்லாத பொருட்களை சாப்பிட்டதுனால உண்டான பலன்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இயற்கை விவசாயத்தை வந்து பண்ணுறேன். நஞ்சில்லாத உணவை வந்து மக்களுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரே நோக்கம். இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா கேன்சர், ப்ரெஷர், சுகர், அதுக்கப்புறம் வந்து கிட்னி ப்ராப்ளம், குழந்தைகள் கூட வந்து டயாலிசிஸ் போகிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நம்மளுடைய தவறான உணவு பழக்கங்கள். அந்த தவறான உணவு பழக்கங்களை மாற்றணும். அதுக்கு நஞ்சில்லாத உணவுகளை சாப்பிடணும். அதனால் நஞ்சில்லாத உணவை உற்பத்தி பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். நான் வந்து இதை வந்து விதைநெல்லும் உற்பத்தி பண்ணி கொடுக்குறேன். அதே சமயம் இந்த மருத்துவ குணங்கள் உள்ள நெல்களை பயிர் பண்ணி அதை அரிசியாக்கி அதை வந்து நேரடியாக வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்கிறேன். அதற்கு எனக்கு முக்கியமாக காரணம் உபயோகமாக இருக்கிறது வந்து வாட்ஸ்அப் குரூப்புகள், ஃபேஸ்புக்கு. ஃபேஸ்புக் மூலம்தான் வந்து நிறைய சேல் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸு, லோக்கலில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு. ஃபேஸ்புக் மூலம் நண்பர்கள் கிடைக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு 4 பேர்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க இன்னும் 5 பேர்கிட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் வந்து என்னுடைய அந்த விற்பனை வந்து வாய்ப்பு வந்து எனக்கு வந்து நல்ல ஈஸியாக இருக்குது. அது தவிர கொஞ்சம் வேல்யூபிள் ஐட்டம்ஸை நான் வந்து பண்ணுறதுனால, அதாவது நல்ல மருத்துவ குணங்கள் உள்ள அரிசிகளை உற்பத்தி பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து மக்கள் வந்து விரும்பி வந்து அதை வந்து வாங்குகிறாங்க. அது தவிர அதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து ஒரு டாக்டர், சித்த டாக்டர்ஸோ இல்லைன்னா வேறு யாராச்சும் சொல்லும் பொழுது அதை பூரா எடுத்து நான் வந்து அதை வந்து பதிவு பண்ணிடுறேன் வந்து ஃபேஸ்புக்கில். இது இந்த நெல்லுனால இன்னென்ன, இந்த அரிசினால இந்தந்த பலன்கள் அப்படின்னு பதிவு பண்ணுறதுனால மக்களுக்கு அது ஈஸியாக இருக்குது. அதனால் என்னுடைய தொழிலுக்கும் அது ஈஸியாக இருக்குது. இது வந்து எனக்கு வந்து இப்போ வந்து இதனால் வந்து எனக்கு இந்த வேக்கூல்லேருந்து அவுட்க்ரோ அவார்டு அவங்க வந்து அவார்டு கொடுத்துருக்குறாங்க. இட்ஸ் வெரி ஹாப்பி ஃபார் மீ. ஏன்னா நமக்கு வந்து நம்ம என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுக்கு வந்து ரெகக்னிஷனுங்கிறது வந்து முக்கியம். அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கும் பொழுது தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா செயல்படணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்மளுடைய வந்து எண்ணமாக இருக்கும். அப்போ அடுத்தாப்பில் நான் இன்னும் வந்து ஒரு நல்ல உந்துதலோடு செயல்படுத்துறதுக்கு இந்த அவுட்க்ரோ கொடுத்துருக்க இந்த அவார்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் அவுட்க்ரோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.